மார்வல் யூனிவர்ஸில் ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டான ஒரு சூப்பர் ஹீரோ இருக்காருங்க, மிஸ்டர் இம்மார்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேரக்டருக்கு வேற சூப்பர் பவரே கிடையாது, ஒரே ஒரு பவர் தான், அது இம்மார்டலிட்டி. ஆமாங்க, இவர்கிட்ட வேற எந்த சூப்பர் பவரும் கிடையாது, இம்மார்டலிட்டி மட்டும்தான் இவருடைய சூப்பர் பவர். ஆக்சுவலாக ஹீலிங் இருக்கும், பிகாஸ் இவர் இம்மார்டல். இம்மார்டல் அப்படின்னாலே கண்டிப்பாக ஹீலிங் இருக்கணும்ல. ஸோ இவர்கிட்ட வேற சூப்பர் பவரே கிடையாது, ஒரே ஒரு சூப்பர் பவர் தான், அதுவும் இம்மார்டலிட்டி. இவரை நீங்கள் எப்படி கொண்டாலும் உடனே திரும்பவும் உயிரோட வந்துருவாரு. ஷூட் பண்ணி பார்த்துருக்காங்க, கத்தியால குத்தி பார்த்துருக்காங்க, நசுக்கி பார்த்துருக்காங்க, தண்ணியில முக்கி பார்த்துருக்காங்க, என்ன பண்ணாலும் இவர் திரும்பவும் உயிரோட வந்துருவாரு. இந்த யூனிவர்ஸோட எண்டு வரைக்கும் இவரால் உயிர் வாழ முடியும் அப்படின்னு ஸ்டேட் பண்ணிருக்காங்க. ஒரு தடவை நம்ம ஒன் பிலோ ஆல் பார்த்தீங்கன்னா, பிராங்க்ளின் ரிச்சர்ட்ஸ் ஃபியூச்சர் பிரின்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பிராங்க்ளின் ஒரு வேலை செத்துட்டாரு அப்படின்னா, நம்ம மிஸ்டர் இம்மார்டல் தான் அவருக்கு பேக்கப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கே தெரியும் பிராங்க்ளின் ரிச்சர்ட்ஸ்னா யாரு, எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு. அவரே செத்தாலும் இந்த மிஸ்டர் இம்மார்டல் உயிரோட இருப்பாரு, அவர் தான் பேக்கப் அப்படின்ற மாதிரி நம்ம ஒன் பிலோ ஆல் சொல்லியிருக்காருன்னா எவ்வளவு பவர்ஃபுல் பாருங்க. இந்த மாதிரி நிறைய மார்வல் அண்ட் டிசியில் இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பத்திலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.